வணக்கம் அன்பு டிவி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். இன்றைய நாள் 9/11/2023 தமிழ் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 23 நாள் வியாழன்கிழமை. இன்று காலை கிருஷ்ணபட்சம் ஏகாதசி திதி, பகல் 10:23 வரை, பின்பு துவாதசி திதி ஆரம்பம். உத்திரம் நட்சத்திரம் இன்று இரவு 9:57 வரை, பின்பு அஷ்ட நட்சத்திரம் ஆரம்பம். மேஷ ராசி நேயர்களே, உங்களது ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியில் பாக்யாதிபதியான குரு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் அம்சத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளார். இன்று உங்களுடைய செயல்கள், ஆதாய அனுகூலங்கள், அபிவிருத்திகள் உபரியாகும் நாள். ஆக உங்களது செயல்களில் நீங்கள் எவ்வளவு அக்கறை கொண்டு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆதாயங்கள் மேலோங்கும். பெரியோர்களுடைய ஆதரவு கிட்டும், அரசு ஊழியர்களுக்கு ஆதாயம் கிட்டும், வயதில் மூத்தவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான மரியாதை கிட்டும், மாணவர்களுக்கு நல்ல கல்வி பலம் இருக்கும், பெற்றோர்களுக்கு ஆதாய அனுகூலங்கள் மிகுந்த தினமாக உள்ளதால் இன்றைய நாள் உங்களுக்கு சுபமான நாளாகும். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஆதாய அனுகூலங்கள், அபிவிருத்திகள் நிறைவாக கிட்டும். உங்களது ராசிநாதன் இன்று உங்களது ராசிக்கு 5 இடத்தில் சஞ்சரிக்கிறார், கேதுவுடன் சஞ்சரிக்கிறார். உங்கள் செயல்களில் கவனம் மிகுந்து இருக்கும். சென்ற சில நாட்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களை நினைத்து உங்களது செயல்களை திருத்தி செய்ய ஆரம்பிப்பீர்கள். உங்களது முயற்சி ஆன்மீகம் சார்ந்த வகையில் மேலோங்கியதாக இருக்கும். அறத்தை நாடி எந்த செயலையும் செய்யுங்கள், நன்மை கிட்டும். பெண்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட வகையில் சில பிரச்சனைகள், உபாதைகள் இருக்கும், கவனம். அலைச்சல் அதிகமாக இருப்பதை முடிந்தவரை பெண்கள் தவிருங்கள். மாணவர்களுக்கு உகந்த நாள். சிறுவர் சிறுமியர்களுக்கு உங்களுக்கு தேவையான பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் கிட்டும். மகிழ்வுடன் இருக்கும் இன்றைய நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களது ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் சூரியனின் அம்சம் பெற்று குருவுடன் இணைகிறார் அம்சத்தில். இன்று மாணவர்களுக்கு வளமான எதிர்காலங்கள், நுணுக்கங்கள், அதை சார்ந்த ஆதாய அனுகூலங்கள் தென்படும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பெரும் மகிழ்வோடும் பெருமிதத்தோடும் கற்றுக் கொடுப்பார்கள். அதில் அவர்களுக்கு உண்டான வெகுமதிகளும் கிட்டும். பெண்களுக்கு தங்களுடைய செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும், வெற்றியும் கிட்டும். ஆக இன்றைய நாள் தொழிலாளிகளுக்கும் ஆதாயம் மிகுந்திருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த வகைகளில் ஆதாயம் மிகுந்திருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னான நாளே. கடகராசி நேயர்களே, இன்று உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 3 இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியும் பாதகாதிபதியுமான சுக்கிரனோடு சேர்கிறார். சுக்கிரன் நீச்சமாகிறார், கேதுவும் இருக்கிறார். உங்களது செயல்களில் பதட்டம் இருக்கும். உடலில் திடீரென ஏதாவது ஒரு சில மாறுபாடுகள் தென்படும். அலைச்சல்களை குறையுங்கள், கோபம் கொள்ளாதீர்கள். பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பேசுங்கள். இன்றைய நாள் உங்களையும் மீறி உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள், கோபங்கள் ஏற்படும் நாளாக உள்ளதாக அமைகிறது. கவனம் அவசியம். மாணவர்கள் நிதானமாக உங்களது கல்வியில் 2-3 வகையில்
ஆலோசித்து உங்களது கல்வித்திறனை மேம்படுத்தி கொள்ளுங்கள். ஆக பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருக்கும். அதை சார்ந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொடுத்து வாங்குவதில் கவனம் தேவை. நீங்கள் இன்றைக்கு வாங்கும் ஆடை ஆபரணங்களில் பழுது சிறிது ஏற்படலாம். கவனித்து திருத்தி கொண்டு நீங்கள் அதை செய்யுங்கள். நீங்கள் வாங்கும் ஆடை ஆபரணங்களில் பழுது ஏற்படலாம். கவனம் அவசியம். மற்ற வகையில் நிதானமாக சிந்தித்து செயல்படும் உங்களது காரியங்களில் நன்றே இருக்கும். இன்றைய நாள் கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய நாள் ஆகும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சந்திரன் தனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் கொள்கிறார். உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாகலாம், வீண் விரயங்கள் ஆகலாம், போக்குவரத்தில் செலவுகள் அதிகமாகலாம். உங்கள் பணத்தை அவசரத்தில் கொடுத்துவிட்டு கொடுத்தது எவ்வளவு என்று தெரியாமல் தடுமாறும் சமயம் ஏற்படலாம். ஆக கவனம் தேவை. கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை. இன்று உங்களுக்கு சில தடுமாற்றங்கள், வீண் விரயங்கள் ஏற்படலாம். மற்ற வகையில் உங்களது சொல்லில் கவனம் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட நேரும். ஆக மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களது வார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு சில தடுமாற்றங்களை கொடுத்து பின்பு தெளிவுகளை கொடுக்கும் நாளாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியில் லாபாதிபதியான சந்திரன் சஞ்சாரம் கொள்கிறார். இன்று உங்களது ராசிக்கு 2-9 தனகுடும்ப வாக்குஸ்தானாதிபதி பாக்யாதிபதியும் கேதுவுடன் சேர்கிறார். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு தடுமாற்றங்களை சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்கும். பெரியோர்களிடம் ஆசி பெறுங்கள். பெரியோர்களிடம் ஆசி பெறும்போது உங்களது செயல் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து ஆசிரியர்கள் சொல்படி நடந்து கொள்ளுங்கள். பெரியோர்களை அவர்களது சொல்படி கேட்டு நடந்து அவர்கள் மனம் மகிழும்படி செய்தால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். உங்களது பணத்தை செலவு செய்யும் பொழுது வீண் விரயம் ஏற்படலாம். அப்போது தடுமாற்றங்கள் ஏற்படும். செலவு செய்வதில் கவனம் அவசியம். அதிகப்படியான செலவுகள் நேரும், அவசியமானதாக இருக்கும். உங்களுக்கு மனம் மகிழும்படியான செலவுகளாக இருக்கும். இருந்தபோதிலும் அதில் கவனம் தேவை. பெண்கள் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி பின் கொடுத்து அதை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். பெண்கள் தங்களது முயற்சிகளில் கவனம் அவசியம். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களது செயல்களில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் சிறப்பு இருக்கும். ஆக அலைச்சல் கூடுதலாக இருக்கும். உங்களது தொழில் இன்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். இருந்தபோதிலும் அதில் ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். பெரியவர்களின் நன் மதிப்பை பெறுவீர்கள். 10 12 இடமான விரயஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் புதிதாக முதலீடு செய்யவும் நேரும். நீங்கள் செய்யும் தொழிலில் செலவினங்கள் அதிகமாகவும் இருக்கலாம். ஆக தொலைதூரம் சென்று தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று சில அலைச்சல்களும் இருக்கும். தொலைதூரம் சென்று வரும் செலவுகளை இன்று அதிகமாக நீங்கள் செய்ய நேரலாம். நண்பர்களுடன் செல்லுதல், நண்பர்களுடன் சென்று உல்லாச பொழுதுபோக்கு, இதை சார்ந்த வகையில் ஆதாய அனுகூலங்கள், அதை சார்ந்த செலவுகளும் உண்டாகலாம். நண்பர்களுடன் சென்று வரும் வகையில் உங்கள் செலவுகளை இன்று குறைத்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு ஆதாயமான தினம். பெண்மணிகளுக்கு கவனமாக சென்று வரும் நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களது வேலையினை நேற்று முன்தினம் விட்டு வைத்த வேலையும் இன்று செய்யும் நாளாக இருக்கும். ஆக உங்களது தொழிலில் உங்களது செயல்கள் அதிகமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. தொழில் சிரத்தை எடுத்து செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொன்னான நாள். பெரியவர்களுடன்
ஆசி உண்டு. குழந்தைகளை நன்கு கவனிப்பீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தேவையானவைகளை செய்து கொடுப்பீர்கள். குழந்தைகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொலைதூர பயணம் செய்ய வேண்டிய இருப்பின் இன்று சென்று வர உத்தமம். கோவில்களுக்கு செல்ல உத்தமம். தொலைதூரம் கோவிலுக்கு சென்று வருவதற்கான டிக்கெட் புக் செய்தல் மேற்கொண்டு அதை சார்ந்த விஷயங்களில் கவனம் வைத்தல் இன்று சிறப்பு. அது சரியாக நடக்கும். ஆதாயங்களுடன் சென்று வருவீர்கள். புண்ணிய காரியங்களை செய்வீர்கள். குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் ஆசி கிட்டும். இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, விஷயங்களை ஆராய்ந்து செய்வதில் உங்களை போன்று யாரும் இருக்க மாட்டார்கள். இருப்பினும் இன்று உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார். ஆக உங்களது தீர்மானம் செய்த விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம், தவறுதல்கள் ஏற்படலாம். அந்த தவறுதல்கள் இல்லாமல் உங்களது பணியை திறம்பட செய்ய வேண்டிய இருக்கும். ஆக உங்களது செயல்களில் ஒருமுறை செய்த தொழிலை மறுமுறை திருத்தி செய்யவும் நேரலாம். கவனம். மேற்படி குழந்தைகளுக்கு ஆதாயமான தினம். முக்கியமாக பெண்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். உடல் சார்ந்த வகையில் கால் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். பெண்கள் கவனமாக இன்று இருப்பது உத்தமம். கால் சார்ந்த வகையில் எந்த மருந்துகளும் சாப்பிட வேண்டாம், மருந்து பார்க்க வேண்டாம். கால் சார்ந்த வகையில் கவனம் அவசியம். ஆக இன்று உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்தே இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டிய நாளே. மகர ராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு இன்றைய தினத்தில் முற்பகுதியில் சந்திராஷ்டமம் இருந்தாலும் பிற்பகுதியில் சந்திராஷ்டமம் முடிந்து உங்களது காரியங்களை ஆதாய அனுகூலத்தோடு அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டிய சிறப்பான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல், வரவேண்டிய தொகை வந்து சேருதல், அதை சார்ந்த வகையில் ஆதாயங்கள் உள்ள தினம். நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேற்படி உங்களது பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியவைகளை செய்து முடிப்பீர்கள். ஆக இது சார்ந்த வகையில் இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். உங்களுக்கு புது தெம்பும் தெளிவும் இன்று கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்கள் மனம் மகிழும்படியான சிறப்பான செயல்களெல்லாம் இன்று மதியத்திற்கு மேல் நடக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பான நாளே. கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். எந்த ஒரு செயலிலும் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். உங்களது உழைப்பு அதிகமாக இருந்த பொழுதிலும் அதை சிறப்பாக செய்வீர்கள். உங்களின் வாழ்க்கை துணைவரால் உங்களது தந்தை சார்ந்த வகையில் சங்கடங்களை ஏற்படுத்த நேரிடலாம். ஆக உங்களது நண்பர்கள் உங்களது தந்தையை நாடும்போதும் உங்களது மனைவி உங்களது பெற்றோரை தந்தையை நாடும் பொழுதும் கவனம் இருக்க வேண்டும். அதை சார்ந்து சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டும். மாணவர்கள் ஆசிரியரின் அதிருப்திக்கு இன்று ஆளாக நேரலாம். தனது நண்பர்களுடன் சேர்ந்து எந்த தவறும் இன்று செய்யாமல் இருப்பது உத்தமம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். மீனராசி நேயர்களே, இன்று உங்களுடைய செயல் பல மடங்கு சிந்தித்து அதில் பாதியாக செய்வீர்கள். ஆக அதிகம் சிந்திப்பதை குறைத்து செயலில் காட்டுங்கள் உங்களது திறமைகளை. குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டி இருக்கும். ஆக மனம் சார்ந்த வகையில் செய்யும் எந்த ஒரு பயிற்சியும் மெடிடேஷன் தியானம் இதை சார்ந்த வகையில் உங்களது கவனம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதை சார்ந்து உங்களுக்கு நன்மை இருக்கும். அதை பயில நினைப்பவர்கள் இன்று ஆரம்பம் செய்யலாம், பயிலலாம்.
பயின்று கொண்டிருப்பவர்கள் அதில் நல்ல அனுபவங்களை பெறுவார்கள். ஆக யோகா, தியானம் இது சம்பந்தப்பட்ட வகைகளை இன்று நாடுங்கள். உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உங்கள் உடலில், மனதில் எந்த வகை பிரச்சனை இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் அதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். இன்று நீங்கள் அமைதியை வேண்டி போக வேண்டிய நாள். நன்றி, வணக்கம்.